ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெலி டெக் சேனல். நான் சுகுமார். அண்டர் 20K 20,000 என்னலாம் பெஸ்ட் ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இல்லை ப்ரோ, இது எதுவுமே எனக்கு செட் ஆகலை, புதுசாக என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சேனலில் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங் மொபைல்ஸ், அடுத்து இந்த மாதம் என்னெல்லாம் மொபைல் வரப்போகுது அப்படின்றத தனி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மொபைல் பார்த்திங்க அப்படின்னா 20,000 அப்படியே கம்மி கம்மியாக என்னெல்லாம் மொபைல்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு வரிசையாக சொல்கிறதுனால இதுதான் பெஸ்ட்டு, அடுத்தது வந்து ஒஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குதோ, உங்களுக்கு எந்த ப்ராசஸர் இந்த மாதிரி பிடிக்குதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 20,000 பட்ஜெட்டுக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. இதில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணுற மாதிரியும் தான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். லான்ச் ஆகி கொஞ்சம் நாள் ஆனாலும் ஒரு நல்ல மொபைல், ஆல்ரவுண்டர் ஃபீலே வந்து இன்னுமே கொடுக்குது. 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 732G யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய மொபைல் வந்து பெருசாக யாரும் 5G எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு 5G பெருசாக தேவைப்படாது. 5G வேணும்னு நினைச்சாலும் அடுத்து வரக்கூடிய மொபைல்ஸ் இருக்கு. அண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 16MP செல்ஃபி கேமராவும், பேக் சைடில் 108MP மெயின் கேமரா, ஒரு 8MP ஒய்ட் ஆங்கிளுக்கும், 5MP வந்து மேக்ரோ போட்டோ எடுக்க, 2MP டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 512GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளாக ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5020mAh பேட்டரி கெப்பாசிட்டியும், 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 1 hour 20 minutes உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த யூசேஜை பொறுத்த வரைக்கும் நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 நாள் 1.5 நாள் வரை கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 20,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரியலாகவே 20,000 ஒரு ஆல்ரவுண்டர் ஃபீல் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை ப்ரோ, 20,000 ப்ரைஸ் ரேஞ்சில் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போக்கோ X3 Pro வந்து ஒரு பெஸ்ட் மொபைலாக இருக்கும். பட் இதில் ஒரு சின்ன குறையும் இருக்குது, அது என்னன்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையுமே வருது. ஏற்கனவே பார்த்தது AMOLED டிஸ்பிளே, இது LCD தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படின்றது இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 860 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது தாராளமாக நீங்கள் ஹை கிராஃபிக்ஸில் வச்சு கூட கேம் ப்ளே பண்ணலாம். பட் ஒரு 1 hour இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வார்ம் ஆகிற ஃபீல் இருக்குது அப்படின்றது நிறைய யூசர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு விஷயம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும், ஒரு 1 hour நான் கேம் ப்ளே பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு பெருசாக வந்து ஒன்றும் பாதிப்பு இருக்காது. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5160mAh பேட்டரி கெப்பாசிட்டியும், 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 1 hour 30 minutes வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அண்ட் யூசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவுமே பார்த்தீங்கன்னா 1 hour 1.5 hours வரைக்கும் தாராளமாக நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வரும். கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்கு 20MP கேமராவும், பேக் சைடில் 48MP மெயின் கேமரா, 8MP ஒய்ட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும், 2MP இன்னொரு 2MP டெப்த் சென்சார் இருக்கும், மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 1TB வரைக்கும் SD கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோ மேக்ஸில் வந்து டிஸ்பிளே வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ப்ளஸ் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்கும். பேட்டரி வந்து 2 mobile ஈக்குவலாக இருக்கும். அதே சமயம் இந்த பக்கம் போக்கோ அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தார்மாரான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணுமா இல்லை டிஸ்பிளே உங்களுக்கு கேமரா ஓவராக வேணுமான்றதை பார்த்து இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 20,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதே 20,000 பட்ஜெட்டில் 5G ஃபோனு, நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளே, ஒரு 8GB ரேம் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இன்ஃபினிக்ஸில் 05G அப்படின்ற ஒரு புது மொபைல் லான்ச் பண்ணாங்க. 6.78 இன்ச் ஃபுல் HD, இது வந்து AMOLED டிஸ்பிளே கிடையாது, LCD டிஸ்பிளே, பட் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளே ஃபீல் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ கூட பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. அண்ட் அதே மாதிரி ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 900 ப்ராசஸர், இது ஒரு 5G ப்ராசஸர். ஸோ 5G வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து சூட்டபுளாக இருக்கும். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட வருது, 1 hour 20 minutes வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் யூஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா 1 hour 1.5 hours வரைக்கும் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்க்கும்போது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, 256GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா சைட் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்கு 16MP கேமராவும், அண்ட் பேக் சைடில் 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, மெயின் கேமரா 48MP, ஒரு 2x அளவுக்கு ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்கு ஆப்டிக்கல் ஜூம் வந்துட்டு 13MP கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு 2x வந்து டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆவரேஜான அவுட்புட் தான் வந்து கொடுக்கும், பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதை தவிர பார்க்கும்போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லாயிருக்கும், பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும், டிஸ்பிளேவும் நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளே ஃபீல்
கொடுக்குது. அந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது Infinix அப்படின்னும் போது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து Infinix வேணாம் அப்படின்னு தோணும். பட் நான் வந்து ரெகுலராக ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன், அப்படி இருந்து நிறைய பேர் வாங்கிட்டு எனக்கு கொடுத்த ஃபீட்பேக்கே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெட்மி ரியல்மி இந்த மாதிரியான ஃபோன்ஸ் வாங்கும் போது இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். ரியலாகவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் எனக்கு இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும். ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 8GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 20,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மொபைல் 20,000 ரூபா அப்படியே கொஞ்சம் கம்மியாக 19,000 ரூபா உங்கள் பட்ஜெட் அப்படின்னும் போது மோட்டோவில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண மோட்டோ G71 5G மொபைல் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கான ரீசன் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்கின் அப்ளை பண்ணி ஓஎஸ்ஏ ஒரு மாதிரியெல்லாம் இருக்கு ப்ரோ எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பியூரான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு இந்த மொபைல் வந்து கிடைக்கும். ஸோ எந்த ஒரு ப்ளோட் வேர்ஸ் இருக்காது, தேவையில்லாமல் ஆட்ஸ் வராது, தேவையான ஆப்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.4 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரேஞ்சில் வரக்கூடிய மோஸ்ட்லி மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா 120Hz இல்லை 90Hz வருது. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 60Hz தான் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, அது ஒரு சின்ன குறையாக எடுத்துக்கலாம். அண்ட் அதை தாண்டி ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி இப்போ வரக்கூடிய பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 695 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து தாராளமாக நீங்கள் கேம் பிளேவே வந்து பண்ணலாம், லேக் இருக்கிற ஃபீல் எதுவுமே இல்லை, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்தனால தான் சொல்கிறேன். ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது வந்து நல்லா தான் இருக்கும். கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபிக்கு 16MP, பேக் சைடில் மெயின் கேமரா 50MP, ஒய்ட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு 8MP, அண்ட் ஒரு 2MP வந்து மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டெப் சென்சர் வந்துட்டு இவங்க அல்ட்ரா ஒய்ட் ஆங்கிலேயே வந்து டெப் சென்சராகவும் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓவரால் கேமரா அவுட் புட் அப்படின்னு பார்க்கும்போது ஓகேவாக தான் இருக்கும், பெரிய லெவலில் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட தான் வந்து வருது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுவும் 1.5 நாள் வரைக்கும் தாராளமாக வரும் நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலை பண்ணுனே வந்து தேவையில்லை. அண்ட் இதில் இன்னொரு குறை அப்படின்னு பார்க்கும்போது லுக் வைஸ் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற ஃபீல் இருக்காது. பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வரும், சைட் மவுண்டட் கொடுக்கலாம், இன்டிஸ்பிளே கொடுக்கலாம், எல்லாத்தையும் விட்டுவிட்டு பேக் சைடில் பழைய மாடல் மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ எக்ஸ்பேண்டபிளாக எஸ்டி கார்டு போட முடியாது, அது ஒரு சின்ன குறை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து ஒரு 5G மொபைல், ஸோ 5G சிம் கூட நீங்கள் வந்து போட்டுக்க முடியும் வந்துச்சு அப்படின்னா. அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 19,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனல் லவுட் பஜார், அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேருந்து எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வரது எல்லாமே வந்துட்டு ரெகுலராக அதில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் நிறைய பிடிக்கும், புதுசாக ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு வந்து விவோ வாங்கணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஐக்கூவும் வாங்கலாம், ரெண்டுத்துக்கு வந்து ஒரு பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது. மோஸ்ட்லி விவோவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேமரா டார்கெட்டடாகவே வந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஐக்கூ அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஐக்கூ Z3 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5G மொபைல், இதில் என்னெல்லாம் வருது அப்படின்றத பார்க்கலாம். 6.58 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. அண்ட் அதை தாண்டி டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 768G ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா லேக் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும், கேம் பிளே கூட தாராளமாக வந்து பிளே பண்ணலாம். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது தான் இதுக்கு முன்னாடி எல்லாமே 5000 பார்த்துட்டு வந்துட்டோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4400mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 55W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னா 58 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி யூசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாள் வந்து நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக வரும். அந்த கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்கு 16MP, பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, மெயின் கேமரா 64MP, 8MP ஒய்ட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும், அண்ட் ஒரு 2MP வந்து மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 1TB வரைக்கும் இருக்குது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 6GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 17,990 ரூபா, கிட்டத்தட்ட 18,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் அமேசான்ல இப்ப நான் செக் பண்ணி பாக்கும்போது அப்ளை கூப்பன் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அதுல ஒரு 1000 ரூபா மைனஸ் பண்றாங்க. சோ 17,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். சோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், இப்ப எக்ஸாக்ட் அந்த 1000 ரூபாய் கம்மியா இருக்கா என்னன்றதை செக் பண்ணி பாத்துங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மொபைல் Redmi Note 11S தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி இவங்க லான்ச் பண்ண 10S பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 ரூபாய் இந்த ரேஞ்சில் கொண்டு வந்தாங்க. இப்ப கொஞ்சம் வந்து பிரைஸ் அதிகப்படுத்தின மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. மோஸ்ட்லி இப்ப எல்லா பிராண்ட்ஸுமே அப்படிதான் பண்றாங்க, அடுத்தடுத்த சீரியஸ் லான்ச் பண்ணும்போது பிரைஸ் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த வகையில வந்து இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 16,500 ரூபா, ஒரு 1500 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க லாஸ்ட் வெர்ஷனுக்கு. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம், ஒரு சில இடத்துல அப்கிரேடும் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். மீடியா டெக்கோட ஹீலியோ G96 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 95 கொஞ்சம் தான் அப்கிரேட் பண்ணது, ஒரு பெரிய லெவல் அப்கிரேடாக எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. பட் அதை தாண்டி பார்க்கும்போது டிஸ்பிளே 6.4 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அமோலெட் டிஸ்பிளே 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு டிஸ்பிளேவாக தான் இருக்குது. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டியும்
23 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் 7 நிமிஷத்தில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 1.5 நாள் கூட நீங்கள் தாராளமாக வந்து நார்மல் யூஸ் பண்ணுறவங்கலாம் பண்ண முடியும். அண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்கு 16 மெகா பிக்சலும் பேக் சைடில் 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்க, ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கவும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 GB RAM 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 16,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒரு ஓகேவான ப்ரைஸ் தான். வரக்கூடிய மாதத்தில் கண்டிப்பாக காம்படிட் பண்ணுறதுக்கு அதர் பிராண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அப்போ இது தாக்கு பிடிதா இல்லை பின்னாடி போதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய மொபைல் எதுவுமே பிடிக்கல ப்ரோ, ஒரு மொபைல் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தோணாலும் அது என்ன மொபைல் அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு 4 நாளில் வந்துட்டு அந்த மொபைலுக்கான அன்பாக்சிங் குயிக் ரிவ்யூவும் வரப்போகுது. ஒரு 18,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய மொபைல் தான். கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு அந்த மொபைலை பற்றி என்னால் பேச முடியாது. அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் எந்த மொபைல் வாங்கலாம்னு டிசைட் பண்ணுங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்டலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.